ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே அட்டகாசமான, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பூமியில் இருக்கக்கூடிய அட்டகாசமான அழகான இடங்கள், அவரிய சில தொகுப்புகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சாகிறதுக்குள்ளே நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு இதை பார்க்கும்போது உங்களுக்கே தோணும். அட்லீஸ்ட் போக முடியலனாலும் இந்த வீடியோவில் பார்த்தாச்சும் சந்தோஷப்படலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் இன்ட்ரெஸ்டிங்கான அட்டகாசமான இடம் டேங்க்ஷியா மவுண்டெயின். சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு மலை, ரொம்ப அழகான கண்ணை கவரும் இந்த மலைகள் சீனாவில் இருக்கக்கூடிய ஜாங்கி டான்ஸியா லேண்ட்ஃபார்ம் புவியியல் பூங்காவினுடைய ஒரு பகுதி. இது சுமார் 24 மில்லியன் ஆண்டுகளாக பல வண்ண மணற்பாறைகள் அழுத்தப்பட்டு பல அடுக்குகளாக உருமாறி இந்த அழகான மலையை உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இதை ரெயின்போ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்களாம். மேலும் இதனை யுனெஸ்கோ 2010 உலக பாரம்பரிய தலமாக பட்டியலில் சேர்த்துருக்கு. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான ஒரு இடம்தான், மால்டீவ்ஸ் பீச். அடடா, என் கண்களை எப்படி வியப்பில் ஆழ்த்தும் ரொம்ப அழகான ஒரு நட்சத்திர குவியல்களை அள்ளி கொண்டு வந்து போட்டது போல இந்த கடல் அலையை உலகத்தில் வேறு எங்குமே நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இது மாலத்தீவின் ஒரு பகுதியான ரா அட்டோல் தீவுகளில் ஒன்றான வாத்துவில் இருக்கிறது. இது வேறு லெவலாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே நம்ம கண்களுக்கு எல்லாம் விருந்தளிக்கும் விதமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா, பயோலூமினன்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இயற்கையான வேதியியல் வினையால் தான் இந்த மாதிரியான ஒளி உண்டாகுது. இது மட்டும் இல்லாமல், தண்ணீரில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய உயிரினம் ஆக்சிஜனெல்லாம் தொந்தரவு செய்யப்படும் போது இந்த மாதிரியான ஒளி நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இது பார்க்க வேறு லெவலாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்க்க போகிற அட்டகாசமான இடம் பிங்க் லேக். பேரே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல. நீல நிறத்துலேயும் பச்சை நிறத்துலேயும் தான் ஏரிகளை பார்த்துருப்பீங்க, ஆனால் பிங்க் கலரில் பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே ரொம்ப அழகாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கக்கூடிய இந்த பிங்க் ஏரி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது வேறு லெவல் வியூ. இந்த பிங்க் நிறத்திற்கு காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, அதில் வாழக்கூடிய ஹாலோ பாக்டீரியாக்கள் மற்றும் துணலியெல்லா சலினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆல்காக்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது தங்கள் உடலில் பிங்க் நிறத்தை கொண்டிருக்கிறதுனால தான் அந்த மொத்த ஏரியுமே பிங்க் கலரில் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல், இந்த ஏரியில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால இதை யாரும் எதுக்கும் பயன்படுத்த முடியல. பார்த்து மட்டும் அழகாக ரசிக்கலாம். பார்க்கக்கூடியது ஆன்டிலோப் கேன்யான். ஹரிசோனாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு. இதை பார்க்குறதுக்கு இயற்கை தாய் முத்தமிட்டது போல கண்ணை மயக்கும் அழகு கொண்ட ஒரு இடம் தான் இது. இதை தி ராக் மற்றும் தி கார்க்ஸ்ரூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு தனித்தனி அழகான ஸ்லாட் பள்ளத்தாக்குகள் தான் இது. இது மழைக்காலங்களில் மழைநீர் விரைந்தோடி பாறைகளை ஆழமாக அரிச்சதுனால தான் இந்த மாதிரி உண்டாயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புகைப்பட கலைஞர்களாலேயும் சுற்றுலா பயணிகளாலேயும் ரொம்பவே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருந்துகிட்ருக்கு. பார்க்கக்கூடியது ரொம்பவே அழகான ஒரு பிளேஸ், துலிப் ஃபீல்ட்ஸ். நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு வண்ண நிற போர்வை போத்தியது போல் இருக்கக்கூடிய துலிப் பூக்களின் ஒரு நேர்த்தியான வரிசை. இதை பார்க்கும்போது அப்படியே நெஞ்சை கொள்ளை கொள்ளும் விதமாக இருக்கும். இந்த துலிப் மலர்கள் தான் நெதர்லாந்துடைய தேசிய மலராகவும் இருந்துகிட்ருக்கு. இந்த மலர்கள் பொதுவாக ஏப்ரல் மே மாதங்களில் பூக்குது. நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லிஸ்ஸே இந்த அழகான பூக்கள் கொண்ட புதியலை கொண்டிருக்குன்னே சொல்லலாம். இதில் சிவப்பு, ஊதா, மஞ்சள் மற்றும் பல வண்ணங்கள் சேர்ந்து பூக்களெல்லாம் அப்படியே பூத்து சிரிக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது புகைப்பட கலைஞர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் புது திருமண தம்பதிகளுக்கும் போகக்கூடிய வேறு லெவல் சுற்றுலா தலமாக தான் இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற அந்த அட்டகாசமான இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, நயாகரா நீர்வீழ்ச்சி. கனடாவில் இருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சியை பற்றி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடடா அப்படின்னு வாயை பிளந்து பார்க்குற அளவிற்கு இந்த நயாகரா நீர்வீழ்ச்சி தன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தை தீர்த்துக்கிற மாதிரி தண்ணீர்களை கொட்டி விழுது. பார்ப்பதுக்கு நம்ம ரெண்டு கண்களே போதாது. இதை மூன்று பேர்களால் அழைக்கிறாங்களாம், அமெரிக்க நீர்வீழ்ச்சி, பிரைடல் வெயில் நீர்வீழ்ச்சி, கெனடியன் நீர்வீழ்ச்சி அப்படின்னா சொல்கிறாங்க. இந்த அருவி 176 அடி உயரத்திலிருந்து வினாடிக்கு 150,000 கேலன் தண்ணீரை தரைக்கு கொண்டு வருது. இந்த அருவியானது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுதான். இது 16,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பனிப்பாறைகளின் காரணமாக உண்டாயிருக்கலாம் அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்களெல்லாம் சொல்கிறாங்க. இந்த நயாகராவின் இரவு நிற காட்சியானது அப்படியே மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவும் அமைதியை ஏற்படுத்துறதாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது அமெரிக்காவின் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுற்றுலாத்தலம்.
இதனால தான் இங்கே புகைப்படக் கலைஞர்கள் கூட்டம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் இது இங்கே பார்க்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் குறைவே இல்லை. நம்ம பார்க்கக்கூடிய அந்த அழகான இடம் ஹிட்டாச்சி சீசைட் பார்க். ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த ஹிட்டாச்சி கடலோர பூங்கா ரொம்ப அழகான சுற்றுலாத்தனங்களில் ஒன்று. பூக்களின் இதமான மனமும் வண்ணமும் நம்ம கவலைகளை விரட்டி அளிக்கும் விதமாக இருக்கும். இது பசிபிக் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பீச். இதில் வண்ணமயமான இந்த பூங்கா 200 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்திருக்கு. பூக்கள் பட்டு போல பல பலன்னு காண்போரை கவருது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக காஸ்மோஸ் மற்றும் கொச்சியா புஷ் அப்படிங்கிற பூக்கள் எல்லாம் காண்போரை மனம் மயக்குதான். இது இருப்பதற்கும் நம்ம போய் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பிளேஸ் லிஸ்டில் தான் இருந்துகிட்ருக்கு. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது த ஹிடன் பீச். மெக்சிகோவில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை ஒரு குகைக்கு உள்ள கடல் இருப்பது போல ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. கடற்கரைக்கு மேலே பார்த்தா குகையின் வாய்ப்பகுதியிலிருந்து மிதமான வெயில் நெஞ்சே வருடும். இந்த கடற்கரையை 15 மீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை வழியாக மட்டுமே சென்றடைய முடியும். இதில் குறைந்த அளவே அலைகள் வர்றதுனால மக்கள் நீச்சல் அடித்து மகிழ்கிறாங்களாம். இந்த துளையானது முதல் உலக போரின் போது பயன்படுத்தப்பட்ட சில அணுகுண்டுகளால் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யுனெஸ்கோ தேசிய பூங்காவாக பாதுகாத்துட்டு வருது. இதை நம்ம பார்க்க போகிறது த டியான்சி மவுண்டெயின். இது சைனாவில் இருக்கக்கூடிய தியான்சி மலைகள் பூமிக்கு தூண்கள் போல மிக உயர்ந்த சிகரத்தை கொண்டிருக்கிறது. இங்கு நுழைவு கட்டணம்லாம் ஒன்றும் கிடையாதான். இயற்கையின் ஒட்டுமொத்த பிரமிப்பையுமே இது உள்ளடக்கியிருக்கு. இது சுமார் 67 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கான். இதில் சில மலைப்பகுதிகள் மனித காலடித்தளம் இன்னும் கூட படாமல் இருந்துகிட்ருக்கு. இங்கே வருஷம் முழுவதுமே மூடு பணியில் அப்படியே பல பழக்க தான் இந்த மலைகள். இதை காண யுவான் ஜியாஜி அப்படிங்கிற பிளேஸில் இருந்து ஹாலாங் பூங்காவில் இறங்கி அங்கிருந்து 40 நிமிட பயணத்திற்கு பின்னாடி உயர்ந்து நிற்கும் இந்த மலைத்தொடரை அடையலாம். இது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு திகிலூட்டும் வகையில் பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம பார்க்க போகிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் பெட்ரா. ஜார்டனில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரா பாலை வளத்தின் ஒரு கலைக்கூடம் அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய பேரழகு காண்போரை அப்படியே வியக்க வைக்குதான். கிமு 4ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது இந்த கலைக்கூடம். இந்த இடிந்த நகரமான பெட்ரா உலகின் மிக முக்கியமான தொல்பொருள் தலங்களில் ஒன்று. இந்த பெட்ரா நகரம் வணிகம் கலாச்சாரத்தில் உலகின் பண்டைய பெருமையை சொல்லுதான். தற்போது பெட்ரா வெறும் கலைக்கூடமாக இருந்துகிட்ருக்கு. சிலைகள் சிற்பங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்த்துற மாதிரி இருக்கான். இந்த பெட்ரா உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுது. தற்போது இது மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாகவும் மாறி சுற்றுலா பயணிகளை எல்லாம் ஈர்த்த வண்ணம் இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்ததில்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணும் விதமாகவும் இருந்திருக்கும். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் நம்ம மனதுக்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவும் இருக்கும். இதெல்லாம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி வீடியோவில் பார்த்தாவது நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க.